காஷ்மீரில் 44 வீரர்களை வெடிகுண்டுக்கு பலி கொடுத்த இந்தியா சோகத்திலையும் கோபத்திலையும் தபிக்குது. இப்படி ஒரே நாளில் 40 வீரர்களுக்கு மேலே பலியானதுன்றது இந்த 30 வருஷத்தில் நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கிற ஜெம் அல்லது ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற அந்த பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக்கிட்டு அதை பெருமையாக அறிவிக்கவும் செஞ்சுருக்கு. இந்த அமைப்போட தலைவன் பேர் மசூத் அசார், மௌலானா மசூத் அசார்னு சொல்லுவாங்க. இந்த ஆள் பாகிஸ்தானில் இருந்துகிட்டே அந்த நாட்டோட இராணுவத்தில் இருக்கிற உளவு பிரிவான ISI உதவியோட நம்ம காஷ்மீரில் நாச வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறான். காஷ்மீர் ஸ்டேட்டை இந்தியாவிலிருந்து பிரித்து பாகிஸ்தானோட சேர்க்கணும், அதுதான் இந்த ஆளோட ஒரே கொள்கை. இந்தியாவோட நேராக மோதி அதை சாதிக்க முடியாது. அதனால் அட்லீஸ்ட் மௌலானா மசூத் அசார் மூலமாவது இது நடந்தால் சரிதான்னு பாகிஸ்தான் இராணுவமும் அந்த ஆளுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குது. அந்த நாட்டில் மக்கள் தேர்ந்தெடுக்கிற அரசுக்கு இராணுவத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிற அதிகாரமே கிடையாது. அதுக்கு மாறாக இராணுவம் போடுற மியூசிக் தான் அரசாங்கம் டான்ஸ் ஆடணும். இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த படுமோசமான பயங்கரவாத தாக்குதல் எல்லாமே இந்த அசாரோட ஜெய்ஷ் கைவரிசை தான். 2001 நம்ம பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணி ரெண்டு நாட்டையும் கிட்டத்தட்ட போர் முனைக்கே கொண்டு வந்து இழுத்து விட்டான் அந்த ஆள். 2016 பத்தான்கோட் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் நடத்தின ஒரு அட்டாக்ல 7 பேர் நம்ம ஜவான்ஸ் பலி ஆகிட்டாங்க. அதே வருஷம் செப்டம்பர்ல ஊரி கேம்ப் அதுல நடந்த அட்டாக்ல 20 ஜவான்ஸ் நியாயமா மரணடைஞ்சாங்க. அந்த அட்டாக்கு பழிவாங்கத்தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு நம்ம ராணுவம் நடத்தி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போய் அங்கிருந்த சில முகாம்களை அழிச்சுது. கார்ல குண்டுகளை ருப்பி ராணுவ முகாம்கள் அல்லது வாகனங்கள் மேல மோத விட்டு வெடிக்க வைக்கிற அந்த சூசைட் அட்டாக்ன்றது அசாருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு கேம். 2000 அபாக் அகமத் அப்படிங்கிற ஒரு 17 வயசு ஸ்கூல் பையனை மாருதி கார்ல குண்டு வச்சு அவன் கிட்ட கையில கொடுத்து கொண்டு போய் மோதுறா அந்த ராணுவ ஹெட் ஆபீஸ் மேல அப்படின்னு அனுப்பி வச்சான் சார். அந்த பையன் நடுங்கிட்டே போனதுல முகாமோட கேட்லயே வெடிச்சிருச்சு கார். அந்த அட்டாக்ல தான் இந்த ஜெய்ஷ்ன்ற ஒரு அமைப்பு உருவாயிருக்கிறது வந்து உலகத்துக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முந்தின வருஷம்தான் காந்தஹாருக்கு இந்திய விமானத்தை கடத்திட்டு போய் ஒரு கலாட்டம் நடந்தது. அதோட பேசஞ்சர் எல்லாரையும் விடுவிக்கணும்னா உங்க ஜெயிலில் இருக்கிற மௌலானா அசாரை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு பயங்கரவாதிகள் கேட்டாங்க. யார் ISI சொல்லிதான் அவங்க கேட்டது. வாஜ்பாய் அரசு வேற வழி இல்லாம அசாரை ரிலீஸ் பண்ணிச்சு. அப்ப ஆரம்பிச்சது அவன் ஆட்டம். காஷ்மீர்ல ரொம்ப ராணுவ வீரர்கள் இருக்காங்க, அடிக்கடி அங்க பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதுனால ராணுவத்தை ரோந்து போயிட்டு இருப்பாங்க. பயங்கரவாதத்தை ஒடுக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க கெடுபடியாவே நடந்துக்கிறாங்க. அப்ப சில அத்துமீறல் நடக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை, சின்ன சம்பவங்களாக இருந்தாலும் அதை ஊதி ஊதி பெருசாக்கி சின்ன பசங்களை வளைச்சி போட்டு அவங்கக்கிட்ட இந்த சம்பவங்களை சொல்லி காட்டி வீடியோலாம் போட்டு காமிச்சு மதத்தையும் கடவுளையும் காமிச்சு மூளை செலவு பண்ணி அவங்கள பயங்கரவாதியாக மாற்றுறது அசாரோட ஸ்பெஷாலிட்டி. அவனை இதனால் உலக பயங்கரவாதிகள் லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ஐநா சபையில் இந்தியா கத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் பாகிஸ்தானை செல்லநாயாக கொஞ்சிக்கிட்டு இருக்கிற சீனா அதுக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்குது. ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர். அந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வீட்டோன்னு ஒரு பவர் உண்டு. அதை பயன்படுத்தி அங்கே வரக்கூடிய எந்த தீர்மானத்தையும் ரத்து பண்ண முடியும். அப்படி தான் இன்னி வரைக்கும் பாகிஸ்தானுக்காக சீனா செஞ்சுட்டு வருது. இப்போ நடந்திருக்கிற இந்த கொடூரமான அட்டாக்குக்கு பாகிஸ்தானை நாம் பழிவாங்கியே ஆகணும் அப்படின்னு நாடு பூரா ஜனங்க மட்டும் இல்லை ரிட்டையர்டு ராணுவ ஆஃபீஸர்ஸ் ஜவான்கள்லாம் கூட கொதிக்கிறாங்க. CRP-லையோ ராணுவத்திலையும் ஜவான்கள்லாம் ரொம்ப காண்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் ஏதாவது செஞ்சு ஆகணுங்கிற ஒரு நெருக்கடியில் கவர்மெண்ட் இருக்குது. முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட்டு வந்து பாகிஸ்தானோடு இருக்கக்கூடிய அந்த விசேஷமான பொருளாதார உறவு, சிறப்பு பொருளாதார உறவு, அதை வந்து துண்டிச்சிருக்கு. மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துருந்தது, அதை விட்ரா பண்ணிடுச்சு. அடுத்த கட்டமாக என்ன செய்யறதுன்னு மோடி தலைமையில் அமைச்சரவை அவசரமாக கூடி பேசியிருக்கு. பாகிஸ்தானுக்கு போகாதீங்க அப்படின்னு அமெரிக்கா தன்னோட குடிமக்களுக்கு அவசரமாக வார்னிங் கொடுத்துருக்கு. பாகிஸ்தான் இராணுவத்தை அவங்க அரசாங்கம் அலர்ட் பண்ணியிருக்கு, எதுக்கு தயாராக இருங்கன்னு சொல்லியிருக்கு. நினைச்ச உடனே ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுத்துருக்கிற மாதிரியான அந்த சூழ்நிலை இப்போ கிடையாது, ரொம்ப மாறிடுச்சு. ஆனால் லிமிட்டெட் வார்னு சொல்கிற அந்த குறுகிய கால யுத்தம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சில பேர் சொல்கிறாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிற துல்லிய தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிக்கிற திட்டமும் நம்ம இராணுவத்திட்ட இருக்கு. ஏற்கனவே அதை செஞ்சுருக்கிறாங்க, இன்னொரு முறை செய்யலாம் அப்படின்னு இருக்காங்க. பட் போன முறையை விட இந்த தடவை பாகிஸ்தான் அதில் அலர்ட்டாக இருக்காங்க. இந்தியா அட்டாக் பண்ணால் சீனா எங்களுக்கு சப்போர்ட்டாக போரில் குதிக்கும், அதோட இந்தியா அதோ கதி தான் அப்படின்னு பாகிஸ்தான் பூச்சாண்டி காட்டிகிட்டே இருக்குது. சீனா அப்படியெல்லாம் நேரில் போரில் குதிக்குமான்றது டவுட்டு தான். ஆனால் வடக்குலேயும் வடகிழக்குலேயும் உள்ள நம்ம எல்லையில் ஏற்கனவே நிறுத்தி வச்சுருக்கிற தன்னோட இராணுவத்தை கொஞ்சம் தூரம் ஊடுருவை வச்சு நம்ம அட்டென்ஷனை, நம்ம கவனத்தை, நம்ம பலத்தை திசை திருப்பி வீக் ஆக்கிறதுக்கு சீனாவால் நிச்சயமாக முடியும். அதை ஈஸியாகவே பண்ண முடியும். அந்த நேரத்தில் ஐநா சபையாக இருக்கட்டும், வல்லரசுகளாக இருக்கட்டும், எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அதை தானே உலகளமாக பார்த்துருக்குறோம். இப்போவே பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது, ஏடாகூடமாக எதையா செஞ்சு வைப்பானுங்க, அப்புறம் தெற்காசியா மொத்தமாக சீரழிஞ்சிரும் அப்படின்னு வல்லரசுகள் அமெரிக்கா ரஷ்யா
இதெல்லாம் தொடர்ந்து இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. போர் வர்ற மாதிரி சூழ்நிலை உண்டாச்சுன்னா இந்தியா பூராவும் மக்கள் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறத நிறுத்திட்டு அரசாங்கத்துக்கு பக்கபலமாக ஒன்று சேர்ந்துருவாங்க. இது முன்னாடியே நடந்தது, இப்போவும் நடக்கும். இப்போ எதிர்கட்சிகள் கூட அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. தேர்தல் நேரத்தில் இது என்ன சோதனை அப்படின்னு நொந்துக்கிட்டே அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு காங்கிரஸ். அட்லீஸ்ட் அசாரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா போட்டால் தான் இந்தியாவோட கோபத்திலிருந்து பாகிஸ்தான் தப்ப முடியும். பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கானுக்கு இது ஒரு வித்தியாசமான டெஸ்ட், எப்படி ஆட போகிறாருன்னு பார்ப்போம். இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.